கேஸ் விலையை நிர்ணயம் செய்யறதுக்கான ஃபார்முலாவை மத்திய அரசு திருத்தி அறிவிச்சிருக்காங்க. இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வாகனங்களுக்கு பயன்படுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய சிஎன்ஜி கேஸ் விலை மற்றும் சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பிஎன்ஜி கேஸ் விலை இரண்டுமே குறையும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டு வருது. சிஎன்ஜி வகை இயற்கை எரிவாயு பொறுத்த வரைக்கும் ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் பிஎன்ஜி வகை இயற்கை எரிவாயு பொறுத்த வரைக்குமே வீடுகளில் சமையலுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்துருக்கக்கூடிய எரிவாயுவாக பார்க்கப்படுது. இந்த நிலையில் இயற்கை எரிவாயுவிற்கான விலை நிர்ணய ஃபார்முலாவை மத்திய அரசு ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அந்த வகையில் புதிய இயற்கை எரிவாயு விலை நிர்ணய ஃபார்முலாவை பயன்படுத்தினோம் அப்படின்னா சிஎன்ஜி மற்றும் பிஎன்ஜி கேஸ் விலை குறையும் அப்படிங்கு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. பழைய எரிவாயு கிணறுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய இயற்கை எரிவாயுவை பொறுத்த வரைக்குமே அமெரிக்கா, கனடா, ரஷ்யா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய எரிவாயுவிற்கான அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்தியாவிலையுமே விலை வந்து டிசைட் பண்ணப்படும். பொதுவாக பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்குமே டெய்லியுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஆனால் சமையல் எரிவாயு மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயுகளின் விலையை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு மாதத்தினுடைய தொடக்கத்திலும், அதாவது முதல் நாள் தான் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, விலை அதிகரிச்சிருக்குதா இல்லைனா அப்படியே ரிமைன் ஆகுதாங்கிற மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகும். மத்திய அரசு ரிவைஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவைப்படி எப்படி விலை நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிற கச்சா எண்ணெய் விலையில 10% விலைக்கு இயற்கை எரிவாயு விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே இதற்கு உச்சவரம்பு அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது $6.5 தான் இந்த விற்பனைக்கான விலையாக உச்சவரம்பாக டிசைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் கச்சா எண்ணெயை ஒரு பேரல் வந்து வாங்குறாங்க. வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யும்போது $85 இந்த ஒரு பேரலை வந்து வாங்குறாங்க. அந்த $85 10% அப்படிங்கிறது $8.5 குறிப்பிடப்படுது. ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மத்திய அரசு இந்த விற்பனைக்கான விலையை ஒரு உச்சவரம்பு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் $6.5 தான் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம $85 வாங்கும்போது $8.5 வரும். ஆனால் நம்மளுடைய விலை நிர்ணயத்தை பொறுத்த வரைக்கும் $6.5 அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறதுனால அதற்குள்ளே எதன் முடிச்சுக்கணும், ஸோ $8.5 இருக்காது. ஸோ $6.5 தான் விற்பனை செய்யப்படும். இயற்கை எரிவாயு விலைக்கான இந்த ஒரு நியூ ஃபார்முலானால சிஎன்ஜி மற்றும் பிஎன்ஜி எரிவாயுக்களோட விலை குறையும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதனால் சிஎன்ஜி பயன்படுத்தப்படக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் பிஎன்ஜி பயன்படுத்தக்கூடிய ஃபேமிலிஸுக்குமே நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ரிலீஃபான விஷயமா பார்க்கப்பட்டு வருது. இயற்கை எரிவாயுனுடைய விலை நிர்ணயம் செய்வதற்கான புதிய ஃபார்முலாவுக்கு மத்திய அமைச்சரவையும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க.